योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्तु। योगीराम शरत कुमार जय गुरु राय। ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த அருள் நிறைந்த சாயங்காலம் யோகிராம் சுரத்குமார் ஆசிரமம் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் சன்னதியில் குருவை நினைக்கிறதுக்கும் குரு மகிமையை சொல்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு. ரொம்பவே நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் இந்த மாதிரி ஒரு குரு பக்தர்கள். நீங்கள் எல்லோரும் குரு பக்தர்களாக இருக்கு. உங்கள் இடையில் நமக்கு இருக்கக்கூடிய சிறு அறிவை பகிர்ந்துக்க குருவின் மகிமையை சொல்லி மாணாது. குரு பக்தர் மகிமையும் அது மாதிரியே கடவுள் பக்தர்களாக நிறைய பேர் இருக்கார். ஆனால் குரு பக்தராக ஒரு சில பேர் தான் இருக்கு. சிறப்பு எது அப்படின்னு கேட்டால் குரு பக்தி தான். குரு கீதையில் சிவன் கோபம் கொண்டால் குருவை தடுக்கிறோம், ஆனால் குருவின் கோபத்தை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னா குருவின் அருள் மாதிரி ஒரு அருள் வேறு எங்கும் இல்லை அப்படின்னு தான் நம்ம. அது குரு கீதையிலேயே பகவான் ஸ்ரீ பரமேஸ்வரர் இந்த குரு கீதையை அவதாரம் பண்ணுறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படி ஒரு சித்த சதஸ் சித்தர்கள் எல்லா ஞானிகள் சித்தர்கள் எல்லாருமே பார்வதி பரமேஸ்வரரை வணங்கி அவருடைய அருளுக்காக வேண்டிட்டு இருக்கிற சமயம் பகவான் ஸ்ரீ பரமேஸ்வரர் மறுபடியும் விழுந்து கும்பிட்றான். பார்வதி தேவிக்கு ஆச்சரியம், பகவான் யாரைத்தான் கும்பிட்றான். அது பார்வதி தேவி கேட்குறான், பகவானே நீங்கள் தான் சித்தேஷனாக இருக்கேன், அத்தனை சித்தர்களும் அத்தனை ஞானிகளுக்கும் குருவாக இருக்கும், எல்லா தேவர்களுக்கும் தேவனாக இருக்கக்கூடிய மகாதேவனாக இருக்கு, எல்லா உயிரினங்களுக்கும் பதியாக இருக்கு, பசுபதியாக இருக்கு, சித்தர் சாரணர் கந்தர்வர் அத்தனை பேரும் உங்களுடைய பக்தராயிருக்கு, சமஸ்த பூதங்களும் உங்களை வணங்கிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் வணங்கக்கூடிய எல்லாருமும் வணங்கிட்டு இருக்கக்கூடியதான் தாங்கள் தான் யாரை வணங்குற அப்படின்னு தான் கேட்டேன்.
அதுக்கு ஸ்ரீ பரமேஸ்வரன் நான் குருவை வணங்குகிறான் அப்படின்னு சொன்னான். அந்த சமயத்திலிருந்து குருவின் மகிமை ஸ்ரீ பார்வதி தேவிக்கு சொல்லிக் கொடுக்குறான். எங்க குரு சந்நிதி இருக்குமோ, குருவை சுற்றியே அத்தனை தேவர்கள் இருக்கார், அத்தனை சித்தர்கள் இருக்கார். குருவை நாம் வணங்குறத பார்த்தா அவங்க எல்லாருமே மகிழ்ச்சி அடைகிறார். நம்ம மோட்சத்துக்காக வணங்கினாலும் சரி, ஏதோ ஒரு காமத்துக்கு ஏதோ ஒரு தேவை ஆசைக்காக வணங்கினாலும் சரி, அதெல்லாம் குருவின் உத்தரவு வந்து மற்ற தேவர்கள் எல்லாமே நிறைவேற்றாங்க. அத்தனையா ஒரு பெரிய மகிமையுடைய சந்நிதியாக இருக்கு குரு சன்னிதி. நாம் இப்போது அத்தனைய ஒரு சந்நிதியிலே இருக்கோம். யோகிராம் சரத்குமார் ஆசிரமத்தில் நம்ம இருக்கோம். பகவான் நம்ம எல்லாம் பார்த்து மகிழ்ச்சி படுறோம், நமக்கு எல்லாமே அருள் பண்றோம். குருவோடு கலந்த வாழ்தலும் வாழ்தலும் மகிமை என்னது? குரு ஆட்கொள்வதனால நம்ம வாழ்க்கை எப்படி வேற மாதிரி அமையிறது, எப்படி நம்ம வாழ்க்கை முழுமையாகிறது, எப்படி நம்ம உண்மையான ஒரு வாழ்க்கை, நேர்மையான ஒரு வாழ்க்கை, முழுமையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும், இதெல்லாம் தான் குருவின் அருள். குரு கடாட்சம் உண்ணுனால்தான் இதெல்லாமே சாத்தியமாகும். ஒரு பெரிய மலையிலிருந்து அப்படி கரடுமுட்டா இருக்கக்கூடிய ஒரு கல், அது வந்து ஒரு அருவியில் விழுந்து அந்த அருவியிலேயே தீர்த்து பகவான் ரொம்ப காலமாக அந்த அருவியிலே ஒழுகி 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 அப்புறம் தீரம் வந்து சேரும்போது அது நல்ல அழகான வெள்ளக்கல்லாக மாறுது. சந்திரகாந்தமா அப்படின்னு சந்தேகம் வர அளவுக்கு அழகான ஒரு வெள்ளக்கல்லாக மாறுது. இது மாதிரி தான் அந்த குரு அப்படின்னு இருக்கக்கூடிய பிரபாகத்தில் பதிக்கிற ஒவ்வொரு சிஷ்யர்களும் ஒவ்வொரு பக்தர்களும் தன் அறியாமலேயே மாற்றங்கள் ஏற்படும். கருடமுண்டா இருக்கக்கூடிய ஒரு கல்லை யாருமே அவ்வளவுக்கு நேசிக்கிறது இல்லை. ஆனால் அருமையான வெள்ளக்கல்லை பார்க்கும்போதுமே நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். அது கையில் கொஞ்சம் எடுத்து பார்க்கறது என்ன தோணுது? இதில் கல்லின் அந்த கல்லுமுதான கல்லை ஏதோ செய்து செஞ்சிருக்கான் இல்லவே? அந்த குரு ஆகிய பிரபாகத்தில் ஒன்றுபட்டு போனான். அதுக்கு இருக்கக்கூடிய முனை எல்லாமே அந்த குரு. என்ன முனா? நம்ம ஆணவம் தான் முனை. நம்ம மனசில் இருக்கக்கூடிய அஜ்ஞானம் தான் அந்த மாதிரி ஒரு 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 ஹார்ட்னஸ் கொடுக்கறது, ஒரு அழுத்தமான ஒரு மனநிலையை கொடுக்கறது. இதெல்லாமே குருவோடு சேர்ந்து வாழும்போது அப்படியே ஒழுகி ஒழுகி அப்படியே நம்ம செய் பண்ணுறான் பொலிஷ் பண்ணுறான் குரு பொலிஷ் பண்ணி அப்படி ரொம்ப எல்லாரும் யார் பார்த்தாலும் சந்தோஷமாக கையில் எடுத்து வைக்கிற மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி ஒரு கல் மாதிரி ஆகுது. அது மட்டுமா, நம்ம வாழ்க்கையும் நிறைவாக அமையும். அந்த மாதிரி ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையிலும் நடந்தது. அம்மா ஜெயலட்சுமி அம்மா கொஞ்சமாக சொல்லியிருக்கு, நம்ம வாழ்க்கையில் எதுவும் ஆன்மீகம் சரியாக இந்த வாழ்க்கையை முழுமையாக வாழணும்,
வாழ்க்கையின் பொருள் புரிந்து வாழணும். எது அடைஞ்சால் எல்லாம் அடைஞ்சதாகவும் அது ஆகணும் அப்படின்னு நினச்சி ஆன்மீகத்தில் முதன் முதலாக கொஞ்சம் பயணம் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் நம்ம சொன்ன மாதிரி திருவனந்தபுரத்தில் ஒரு சிவன் கோவில் பக்கத்தில் ஒரு ரூமில் அப்படி இருக்கு. ராத்திரியில் தான், ஆனால் ராத்திரியில் தூக்கம் இல்லை, நாமத்தை சொல்லிகிட்டு இருக்கோம், தியானம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் அப்படியே ஒரு சரியாக ஒரு தரப்பாகலாம் இருக்கு அப்படி ஒரு பஞ்சகட்சி கட்டினா ஒரு ஒருத்தர் சீக்கிரமாக வந்து எப்படியோ நம்ம குடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு இது வருது. அந்த மாதிரி ஒரு காட்சி, ஆனால் யாருன்னு தெரியல, ரொம்ப காலம் தெரியாமலே இருந்தது. அப்படி எதிர்ச்சியாக கன்னியாகுமரியில் குமாரகோவில் பக்கம் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராம்ஜி ஆசிரமம், அந்த ஆசிரமத்துக்கு போகும்போது அங்கே வந்து ஆசிரமத்தில் மாதாஜி இருந்தாங்க, ஓம் பிரகாஷ் இருக்கணும் அவருக்கு நம்ம போய் அவரிடம் நம்ம போய் கேட்டுட்டு எதுக்காக வந்தேன்னு அந்த மாதாஜி கேட்டோம். குருவை தேடி வந்தோம்னு சொன்னோம். குரு தானே மேலே ஸ்டைலில் இருக்கு, போய் பாருங்க எதுவும் குரு இருக்கே அப்படின்னு நினச்சி தான் முன்ன போனால், ஆனால் அங்கே ஒரு ஸ்டைலில் ஒரு படந்தா இருந்தது. அது வந்து நம்ம பகவான் யோகியோட பாடம். ஆனால் இதே யோகியத்தான், இதே ஆள் தானே என்னை வந்து அந்த தியானம் பண்ணுற சமயத்தில் அப்படியே ஒரு காட்சி கொடுத்தது அப்படின்னு தோணும். அன்னையிலிருந்து யோகி நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சேன். ஆனால் ஏற்கனவே நம்ம சிவநாமத்தை நிறையவே சொல்லிட்டு அந்த சிவநாமமும் யோகி நாமமும் ஒன்றாக கொஞ்சம் சிவநாமம் பண்ணுறேன், கொஞ்சம் யோகி நாமம் பண்ணுறேன். ஆனால் யோகி நாமம் ரொம்பவே ருசியாக இருந்தது, சௌக்கியமாக இருந்தது, நிறைவாக சொல்ல முடிகிறது, இதெல்லாம் நடக்குது. அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அதுவரை இருந்ததுக்கு ரொம்பவே ஒரு மாற்றம். உண்மையில் ஒரு குருவை, குருவின் லட்சணம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அருள் இருக்கிறது தான் குருவின் மாற்றம். அந்த அருள் நம்ம அனுபவிக்கணும். அதுவரை இருந்த வாழ்க்கை, அதுக்கப்புறம் ஆன்மீக பயணம் அவ்வளவு சௌக்கியமாக இருந்தது. அதுக்கு முன்னே கொஞ்சம் சரி என்ன ஆக போகிறது அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது அதை பற்றி எந்த விதமான சந்தேகம் இல்லை, தெளிவாக இருந்தது, நிறைவாக இருந்தது. அப்படியே அந்த வாழ்க்கை அப்படி அது கூட ஒவ்வொரு ஒரு விஷயத்தை கூட சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு அனுபவத்தை கூட நம்ம வந்து கொல்லூர் மூகாம்பிகையில் இருக்கும்போது அங்கே சௌபர்ணிகா நதின்னு ரொம்ப அருமையான நதி, அந்த நதி பக்கத்தில் ஒரு பாறையில் உட்காந்து ஜெபம் பண்ணுறது இருக்குது. அப்படியே ஜெபம் பண்ணும்போது எப்போதும் பண்ணுற மாதிரி யோகி நாமத்தையும் சிவநாமத்தையும் அப்படி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருந்தோம். கொஞ்சம் சமயத்துக்கு அப்புறம் அந்த சிவநாமம் காணும், அப்படியே யோகி நாமம் அப்படியே ஓட ஆரம்பிட்டோம். அந்த சிவநாமம் வந்து யோகி நாமத்தில் லயமாயிடுச்சு. அப்படி யோகி நாமத்தை திருப்பி திருப்பி ஜெபம் பண்ணால் அந்த சமயத்தில் எவ்வளவு நேரம் நான் அங்கே இருந்திருக்கோம்னு தெரியாது, மணி நேரத்தில் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அம்பாவனம்னு சொல்லி ரொம்ப ஒரு நல்ல ஒரு அடர்த்தியான ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளே கொஞ்ச நாள் ஒரு சின்ன குடிசை வச்சு கொஞ்சம் தவம் பண்ணோன்னு இருந்தது.
அந்த சமயத்திலையும் இந்த நாமம் நமக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்கு, நிறைய நிறைய யோகானுபவத்தை கொடுத்துருக்கு. அதுவரை நம்ம சாஸ்திரத்தில் படிச்சது எல்லாமே ஒன்றாக வந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லாமே சாட்சியை பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் ஒரு குருவின் அருள் எப்படி செயல்படணும் அப்படின்றது நமக்கு முழுமையாக புரிய வச்சுதாக. இப்போ நம்ம முதலே சொன்னோம், இறை நாமமும் குருநாமமும் செல்லும் போது அந்த குருநாமத்துக்கு இறை நாமத்தையும் லயம் பண்ற அளவுக்கு சக்தி இருக்கு. அது மாதிரி நம்ம முதல்ல பிறந்ததுக்கு குரு யாருக்கும் தெரியாது, இறைவனைத்தான் தெரியும். இறைவனைத்தான் நம்ம கும்பிடுவோம், கடவுளை தான் கும்பிடுவோம். கடவுளை கும்பிடுற எல்லா மக்களும் எல்லா பக்தர்களுக்கும் அந்த கும்பிட்டு கடவுளை அருளால அன்பால கும்பிட்டு பக்குவம் வந்து இதயம் சுத்தமாகும் போது அதே கடவுள் தான் குருவை காட்டும். இல்லைன்னா கடவுள் தான் குருவாக வந்து கடவுள் குரு வடிவத்தில் வந்து நம்ம மேலே அவ்வளவுக்கு அன்பு குருவுக்கு இருக்கு, கடவுளுக்கு இருக்கு. அப்போ கடவுள் குருவாக வந்து அன்பு இப்படித்தான் வாழ்க்கையில நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு குருவின் மகிமை அது எப்படி இருக்கு குருவின் அன்பு அப்படின்னு கேட்டால், ஒரு தாயின் அன்போடு அதிகமாக இருக்கு. எப்படி குரு நம்ம பாதுகாக்கிறேன்னு கேட்டால், ஒரு தந்தையின் தந்தையை நம்ம எப்படி பாதுகாக்கிறதோ அது வந்து அதிகமாக இருக்கு. குரு நமக்கு புகட்டுற ஞானம் என்ன அப்படின்னு கேட்டால், சிறந்த ஒரு ஆசிரியர் புகட்டுறதோடு அதிகமாக இருக்கு. தெளிவான ஞானம், தெளிவான ஞானம் குருன்னு மட்டும்தான் வரும். அந்த ஞானம் வந்து அதுக்கப்புறம் எந்த சந்தேகமும் இருக்காது. இத்தனையே பெரிய அருள் பண்ற ஒரு குரு நமக்கு எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. பகவான் யோகிராம சொல்றமா, இந்த குருதேவன் சந்நிதியில் நம்ம எந்த விதமான நோக்கத்தோடு வந்தாலும் அதெல்லாம் நடக்கிறது. மோட்சத்தை தேடி வரவங்களை கண்டிப்பாக மோட்சத்தை கொடுக்குறது. குருவுக்கு வந்து ரெண்டு விதமான அருள் சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து நித்தியைஸ்வர்யம் அப்படின்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று நைமித்தியைஸ்வர்யம் இருக்கு. நைமித்தியைஸ்வர்யம்னு கேட்டால், இந்த இகலோகத்தில் இந்த உலகத்தில் உலகியல் வாழ்க்கையில் ஏதோ நமக்கு தேவையாக இருக்கிறது, நம்ம ஏதோ பிரார்த்தனை பண்ணுறது, அதெல்லாமே நிறைவேற்றது, அது நைமித்தியம். ஆனால் குருவுக்கு இருக்கக்கூடிய வேறொரு அருள் சக்தி அப்படின்னு கேட்டால் நித்தேஸ்வரம் அப்படின்னா, அது முக்கியதான், மோகம்தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கறது, நம்மை முழுமைப்படுத்துறது, வாழ்க்கை முழுமையாக வாழ்றாக்கிறது. உள்ளத்தில் இருந்து எல்லா சந்தேகத்தையும் விலக வைக்கிறது, அமைதியாக நிம்மதியாக முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழ நமக்கு அருள் பண்ணுறது. அப்படி ஒரு குருநாதர் சன்னதியில் ஈ குரு பூர்ணிமா நாளில் நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி குருவை குருவுக்கு எப்படி சேவை செய்யணும், எப்படி குருவை ஏற்றுக்கணும், குரு குருவரோட எங்கும் இருக்கு, எப்போதும் இருக்கு. ஆனால் நம்ம பக்குவம் இல்லாமத்தினால நம்ம வாங்க முடியல. நம்ம எப்போது நம்ம கையை தூக்கிறதோ அந்த சமயத்தில் கையை பிடிக்கிறதுக்கு குரு தயாராக இருக்கு, நம்ம காப்பாற்றுறதுக்கு தயாராக.
அப்படி இருக்க சமயத்தில் நம்ம ஒவ்வொருத்தருக்கு எப்படி பண்ணணும் இந்த குரு பூர்ணிமையை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அது குருவே வழங்குறது எப்படி, வழிபடுறது எப்படி அப்படின்னு கேட்டால், தனா மனா தனா அப்படின்னு தனான்னா உடலால் சேவை செய்யறது, குருவுக்கு சேவை செய்யறது. குரு கர்மம் தான் என் கர்மம், என்னுடைய கர்மங்கள் தான் குரு கர்மமாக இருக்கணும்னு அப்படி அனன்ய பாவத்தில் குருவோட ஒன்றுபட்டு குரு சேவை. மன அப்படின்னு சொன்னால் மனசு தான் முழுமையாக குருவன் குருவை ஏற்றுக்கிறது. எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல், எந்த விதமான சந்தேகம் இல்லாமல், அன்பு வடிவமாக இருக்கக்கூடிய குருவை தன்னோடு சேர்த்து ஏற்றுக்கிறது. தனா அப்படின்னு சொல்றது நமக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் என்னன்னா, அதெல்லாமே நமக்கு எந்த விதமான லௌகியமான வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் குருவுக்கு சமர்ப்பணம் பண்றது, குருவுக்கு இருக்கிறது அப்படின்னு. இவ்வளவு செஞ்சோம்னா நம்ம வந்து இந்த குரு பூர்ணிமை நாளில் குருவே வழிபட்டு குருவின் அருளை பெற்று நல்லபடியே வாழ்றதுக்கு அதெல்லாமே உதவும். அப்படி ஒரு நிறைவான வாழ்க்கை, முழுமையான வாழ்க்கை, அருள் சிறந்த அருள் மிகுந்த வாழ்க்கை. நம்ம இங்கே இயற்கையெல்லாம் குரு பக்தர்களுக்கும் குருதாதன் அருளால் வரட்டும். அந்த மாதிரி எதுக்கு பகவான் முதுராம் சரத்குமார் ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் பண்ணட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம வாழ்க்கை தந்துறேன். சுவாமி ஹம்சானந்தா ஃப்ரம் அதித்தி ஆஷ்ரம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார ஜய குருராயா, யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார ஜய குருராயா. சுவாமிஜி 8 மணி வரையிலும் பேசுவார்னு நல்லா எதிர்பார்த்தோம். இப்போ ரொம்ப ஒரு 20 நிமிஷம் தான் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த 20 நிமிஷத்தில் நமக்கு சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். இன்றைக்கு எப்பேற்பட்ட ஒரு நாள், இன்றைக்கும் நாளைக்கும் இருக்குது. நாளைக்கு காலம்பரை தான் வியாச பூஜை என்று சொல்கிறார்கள், சாத்துர்மாசி மாதம் மாறுது. ஆனாலும் பௌர்ணமி இன்னைக்கு தான், இன்னைக்கு நைட்டு தான். இன்றைக்கி இந்த 2 குருமார்கள் வந்து நமக்கு பகவானுடைய சன்னதியில் அவர்களுடைய அனுபவங்களையும் சொல்லி நமக்கு ஒரு உபதேசம் செய்து பகவானோட அருள் இவர்கள் மூலமாகவும் நம்மை வந்து அடைவதை உணர்கிறோம். சுவாமியோட டாக் அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருந்தது. அந்த நிலையில் இருக்கும்பொழுது வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அந்த சக்தியோடு வந்து நம்ம மேலே விழும், அப்படியே நமக்குள்ளே இறங்கும். அதுதான் மகத்துவம். எவ்வளவு பேசுகிறாருன்றது இல்லை, அவர் என்ன பேசுகிறார் அது எத்தனை பவரோடு நம்மளை வந்து அடையிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை இன்றைக்கி நிறைய அள்ளி கொடுத்துருக்கார் சுவாமி. நம்முடைய நம்ம என்ன நன்றியெல்லாம் வாழ்க்கை சொல்ல முடியாது.
திரும்ப 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 நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. அது ஒன்று தான் நம்மால் செய்ய முடியும். அதனால் அனந்த கோடி கிரேட்ஃபுல் பிரணாம்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ நமக்கு சுவாமி ஹம்சானந்தாவுக்கு நிறைய அனுபவங்கள், பகவானோட சன்னிதி திருவீட்டிலேருந்து ஆரம்பித்து அவர் அதிதி ஆசிரமம் நடத்தும் பொழுதெல்லாம் கூட பலவிதமான அனுபவங்கள் இருக்குது. நமக்கு பகவானுடைய லீலைகளை எத்தனை கேட்டாலும் அழுக்காது இல்லையா. பகவானோட லீலைகள் பகவானே சொல்கிறார், இந்த பிச்சைக்காரன் ஒரு சின்ன அசைவை நினைவு கூர்ந்தால் கூட அது உங்களுக்கு அமிர்தம், அம்ரோசியா அப்படின்னு சொல்கிற. ஆயிரக்கணக்கான வருஷம் ஒரு கொடிய வனத்தில் இருந்து தபம் செய்கிறாங்க இல்லையா, அந்த தவத்தை விட ஜாஸ்தி பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த குருநாம சங்கீர்த்தத்திலையும் குருவனுடைய லீலைகளை நாம் ஸ்மரணை பண்ணுறதுலையும் அப்படின்னு பகவான் அடிக்கடி சொல்லியிருப்பார். இப்பொழுது சுவாமி ஹம்சானந்த அவர்களை பகவான் யோகிராம் சிவகுமார் குரு ஸ்மரணம் ஸ்மரித்து நமக்கும் அதை வழங்க வேண்டும் என்று பணிவோடு வேண்டிக்கொள்கிறேன். யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார ஜெய குரு யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார ஜெய எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற எதை பேசினாலும் அவருடைய அனுகிரகம் தான். அனுகிரகம் 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 பகவான் சொல்வார், கிரேஸ் இஸ் த பிகினிங், கிரேஸ் இஸ் த மிடில், கிரேஸ் இஸ் த எண்ட். அவருடைய அனுகிரகம் இருந்தால்தான் அவரை நினைக்கவே முடியும். அவருடைய அனுகிரகம் யாருக்கு கிடைக்கும்? அது எல்லாருக்கும் கிடைக்கும். அவரோட கருணைக்கு ஒரு வரம்பே இல்லை. பகவான் சொல்வார், கடலுக்கு கூட எல்லை உண்டு, அனுகிரகத்துக்கு எல்லை இல்லை. அருள் நிறைவான அமுதக்கடலே அப்படி அவருடைய கருணை எப்படி வர்றது? எந்த காரணமும் இல்லாமையே அவருடைய கருணை வரும். ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா அவருடைய கருணைக்கு? எந்த காரணமும் இல்லை. அந்த அனுகிரகத்துக்கு ஒரு சக்தியும் இருக்கு. அந்த சக்தி நம்மளை அவரண்ட கூட்டிட்டு போறது. நான் அவரை நினைக்காமே கூட இருந்திருக்கலாம், நானும் அப்படிதான் பெருசா அவரை நினைக்கல.
திருவண்ணாமலைக்கு வந்த புதுசில் பகவான ரமணரன் நினைச்சேன், திருவண்ணாமலைக்கு வந்து அப்படியே இருந்துட்டேன். சுவாமியை கோயிலில் பார்த்துருக்கேன், யோகிராம் சுரத்குமார் கோயில் எப்போவாது பார்த்தேன். பெரியவரங்கிற அளவுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது, அதற்கு மேலே அவருடைய அனுகிரகம் அங்கிறது எப்பவுமே கூடவே இருந்திருக்கு. அது பகவான் மூலமாகவும் அதுதான் வந்தது, அவர் மூலமாகவும் அதுதான் வந்தது. அனுகிரகங்களில் பேதங்கள் இல்லை, அனுகிரகம் பண்றவாழ்லையும் பேதங்கள் இல்லை. அவர் சர்வஜ்ஞர், எல்லாம் இருந்தது. அனுகிரகமூர்த்தி ஆசீர்வாதம் பண்றதுக்காகவே அவதாரம் பண்ணார், எப்பவும் அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கார். எல்லா காலத்திலும் அவர் இல்லாத இடமும் இல்லை, இல்லாத நேரமும் இல்லை. எல்லாத்தையும் கடந்தவர், ஏதோ ஒரு காரணத்தை ஒட்டி ஒரு முறை கிரிப்பிரதட்சிணம் போயிட்டு வரும்பொழுது அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு முன்னே ராஜகோபுரத்தில் சுவாமியின் அருணாச்சலேஸ்வரர் மௌனமாக வணங்கின பொழுது அப்போ ஒரு எண்ணம் தோன்றுறது, இங்கே யோகிராம் சரத்குமார் ஒரு பெரியவர் இருக்கார், நாம் இதுவரை அவரை பார்க்காம இருந்துட்டோம், இங்கே தானே இருக்கு இருக்காருங்க, அவரை போய் பார்க்கலாமான்னு தோணிட்டு ராத்திரி 8:30 இருக்கும். சுவாமி வீட்டுக்கு வந்த பொழுது ஒரு பையன் இருந்தான் வாசல்ல, பேர் என்னன்னு கேட்டேன். ஒரு நிமிஷம் இருந்தேன்னு சொல்லி உள்ளே போயிட்டு வந்து வாங்க சுவாமி கூப்பிட்டாரு. சுவாமி சந்நிதியில் அமர்ந்த உடனேயே ஒரு அடர்ந்த உணர்வு, ஒரு பேர் அமைதி, ஒரு மௌனம். அதுக்கு முன்னே இருந்த நானும் என்றாரதுக்கு முன்னே இருந்த நானும் என்றாய் அவர் முன்னார் இருந்த நானும் ஏதோ ஒரு வித்தியாசம், ஏதேதோ கண்டு போயிட்டு ஒன்றும் தோணும். ஒரு 10 பேர் இருந்தார், எல்லாருக்கும் பால் கொண்டு வந்து கொடுத்தார். சாப்பிட்டதுக்கப்புறம் யூ கேன் கோ, யூ கேன் கோ, யூ கேன் கோ அப்படின்னு 10 பேரையும் அனுப்பிச்சிட்டார். எனக்கு முன்னே அவரை பற்றி யோகிராமகிருஷ்ணன் ஒன்றுமே தெரியாது. ஓ, இந்த சந்நிதிக்கு வரணும்னா அவரோட பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும், இந்த சந்நிதியை விட்டு போகணும்னா அவருடைய பெர்மிஷன் விட்டு போகணும். இது ரெண்டுது நல்லா தெளிவாக புரிஞ்சது. சரி, மனசில் ஒரு சங்கல்பம் தோணுச்சு, அவர் எப்போ போக சொல்கிறாரோ அப்போ போவோம் அப்படின்ட்டு. அப்போ நான் ரமணாசிரமத்தில் மவுண்டன் பாத்ங்கிற ஒரு மேகசைன் பகவானோட பக்தர்களை பற்றி எல்லாம் ஆர்டிக்கல்ஸ் எழுதின ஒரு பொறுப்பு இருந்தது. அப்போ நான் போனதில் ஒரு பிஹைண்ட் ஒரு சின்ன காரணம் இருந்தது. இன்னும் என்ன, இப்போ ரமண மகர்ஷிகள் இருக்கும் பொழுது ரமணாசிரமத்துக்கு வந்திருக்கார், அவர் கூட தங்கியிருக்கார், ஒரு பெரிய மகாத்மாங்கிற அளவுக்கு தான் தெரிஞ்சிருந்தது. இவரை பற்றி நூல்கள் எங்கேயுமே எழுதப்படலையே, இவ்வளவு பெரியவர் இதே திருவண்ணாமலையில் இருக்கிறவரை பற்றி
ஏன் யாருக்கும் வெளிப்படையா எதுவும் தெரியாம இருக்கு. அவன் இவரை பத்தி எழுதலாமான்னு தோணிச்சு. ஆனா எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்ப தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இவரோட முகத்தை பார்த்தேன். திருப்பி 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 கையை நீட்டி 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 சிரிக்கிறார் சிரிக்கிறார். அந்த மாதிரி சிரிப்பையும் பார்த்ததில்லை. இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு நினைச்சது ஒரு நினைப்புக்கு அப்படி ஒரு சிரிப்பு. அப்போ ஏதோ மனசில் தோணிடும், ஏதோ தப்பு பண்றோம். இவரை தெரிஞ்சுக்கணும்னு நாம நினைக்கிறது எவ்வளவு பெரிய தவறு. நாம யாரு, நான் யாருன்னு பகவான் பார்த்து சொன்னா, பகவான் யாருன்னு நான் பார்க்க போனேப்பா. ஒரு உப்பு பொம்மைய கடலோடைய கடலோட ஆழத்தை காண போற நிலையே என்னோட நிலையா இருக்கு. என்னெல்லாம் முட்டாள்தனமான காரியம் பட்டு அது கை நழுவி போயிடுச்சு. அது டிரா பண்ண உடனே அவர் சிரிக்கிறதையும் நிறுத்திட்டு அவன் இதே அப்படி உட்காந்து இப்படி பார்க்கணும் பார்க்கிறார். பார்க்கிறோம் பார்த்துட்டே இருந்தேன். இது ஆரம்பிச்சது ராத்திரி 8 மணிக்கு. அப்போ நானுங்கிறதே இல்லாம போயிட்டது, எண்ணமே இல்லாம போயிட்டது, சரீரமே இல்லாம போயிட்டது, ஒண்ணும் இல்லாம போயிட்டது. அவர் மட்டும் அவருடைய சாநித்தியம், அவருடைய அனுகிரகம், அவருடைய மௌனம், அதைத்தவிர வேற எதுவுமே இல்லை. அதுக்கு முன்னால நாமளும் இல்லை, அவர் மட்டும்தான். ஒரு பெரிய ஒரு உபதேசம், ஒரு அனுபவமா, நான் இல்லை, நான் என்பது இல்லவே இல்லை. இந்த பரம்பொருள், அந்த மௌனம், அதுதான் இருக்கு, அதுதான் சாஸ்திரம், அதுதான் இதெல்லாம் நினைக்க நினைக்கல. இப்ப நான் ஏதோ நினைச்சு பேசிட்டு இருக்கேன், தவிர இந்த நினைப்பெல்லாம் கூட இல்லை. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு ஒரு பால் கொண்டு வந்து அந்த பையன் கொண்டு வந்து கொடுப்பான். இன்னொரு 2 மணி நேரம் கழிச்சு இன்னொரு பால். இப்படியே ஆய் ரொம்ப நேரம் கழிச்சு அவர் எழுந்த எழுந்து பக்கத்தில் வந்த நானும் எழுந்தேன். கையை போட்டு அப்படியே அனுப்பிச்சிருந்தேன், அன்போட அனுப்பிச்சிருந்தேன். This beggar liked your company. Did I detain you for long? அப்படின்னா நமஸ்காரம் பண்ண அப்படியே அணைச்ச மாதிரியே கேட் வரைக்கும் வந்து வாட் டூ யூ வாண்ட் கேட்டேன். எங்களுக்கு அனுகிரகம் இருந்தா ஃபாதர் சிங்கர் செல்ஃப் ரியலைசேஷனை படிங்கோ அப்படின்னு. படிச்சிருக்கேன் பகவானே அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடிஷனை படிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடிஷன் 1937-38 பப்ளிஷ் ஆகுது. அது ரமணாசிரமத்திலேயே கூட அந்த காப்பி இல்லை.
பகவான் சொல்லியிருக்காரே அப்படிங்கிறதுக்காக இங்கேயோ தேடி 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 கடைசியில் ஒரு இடத்துல ஒரு காப்பி கிடைச்சி. அப்புறம் அதை படிக்க ஆரம்பிச்சு. படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில பொறுப்புகள் வந்து ரமண மகரிஷியோட தமிழ் வரலாறு சுத்தானந்த பாரதிங்கிறவர் பகவான் இருக்கும்போது எழுதினார். ஆரம்ப காலத்தில் இருந்த எடிஷனுக்கும் சப்சிக்வெண்டாக அந்த எடிஷன்லாம் கொஞ்சம் மாறுதல்கள்லாம் இருந்திருந்திருக்கு. அதனால் ரமணாஷ்ரம நிர்வாகம் என்னென்ன ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தது, நீங்கள் ரமணரோடைய நல்ல ஆத்தன்டிக்காக இருக்கிற மாதிரி ரமணரோடைய இந்த ரமண விஜயத்தில் எது விட்டு போயிருக்கு எது விட்டு போகலன்னு எல்லா எடிஷன்ஸையும் வச்சு பார்த்து ஒரு தீர்மானமாக ஒரு முடிவு எடுத்து ஒரு ப்ரெசண்ட்டாக ஒரு காப்பி நம்ம போடணும். அதுக்கு நீங்கள் அப்புறம் பிற்காலத்தில் சுவாமி எனக்கு சொல்லியிருக்க, வாழ்க்கையில் சுகதுக்க அனுபவங்கள்ங்கிறது சாதாரண மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மிகப்பெரிய மகா ஞானிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கும் பல இடர்கள் பலர் மூலமாக வந்திருக்கும். இதையெல்லாம் நீக்கிட்டாங்க, அது ரொம்ப அவசியம் அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தது அவன். அப்போ அதுக்கு தக்க மாதிரி இந்த காரியமத்தையும் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் வந்ததுனால அந்த செல்ஃப் ரியலைசேஷனும் மற்ற ரமணருடைய விஜயம் எடிஷன்ஸ் எல்லாம் எடுத்து கடைசியில் அப்புறம் ஆத்தன்டிக்காக ஒன்று போடுறதுக்கு காரணமாக அமைந்தது நீங்க செல்ஃப் ரியலைசேஷனை படிங்கோ, ஃபர்ஸ்ட் எடிஷனை படிங்கோ அப்படின்னு சொன்னது. அப்போ ரமண மகர்ஷிகளுக்கு எந்த அளவுக்கு அந்த காலங்களில் இடைஞ்சல் பண்ணியிருக்காங்கிறது எல்லாம் அது ரொம்ப தேவை அப்படிங்கிறார் பகவான். மகான்கள் எவ்வளவு அமைதியாகவும் பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையோடையும் கூடி விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருந்திருக்காங்கிறது அவரோட வாழ்க்கையோட நிகழ்வு மூலமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. அது யாரோ சில காரணங்களால் தவிர்த்து இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு. அப்போது பகவானை பற்றி ஒரு இன்டைரக்டாக எழுதக்கூடிய ஒரு பணியையும் அவர் கொடுத்தாரோ அப்படின்னு ஒரு மனதில் ஒன்று தோன்றி அந்த காரியம் முடியறதுக்கும் அந்த முதல் சந்திப்பு ஒரு காரணமாக இருக்கு. அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது பார்த்தா இந்த டீ கடை வாசல்லாம் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு இருந்தான். மூணு மணியோ நாலு மணியோ இருக்கும்னு நினச்சிருந்தேன். ஆனால் அவர் கூட இருந்த அன்றைக்கு அவர் பக்கத்தில் வந்து நெழிப்பம் எடுத்திருந்தா கூட அப்படியே உட்காந்து தான் இருந்திருந்திருந்திருப்பேன். இப்போ தெரியுது எல்லாமே அங்கே வர்றதுக்கு அவரோட பெர்மிஷன் வேணும், போகிறதுக்கு அவரோட பெர்மிஷன் வேணும்னு பகிர்முகமாக நமக்கு தெரிஞ்சுதான் இருக்கலாம். அது மட்டும் ஒரு காரணம் அல்ல, அவர் நமக்கு அனுகிரகம் பண்றதும் அந்த அனுகிரகம் எவ்வளவு காலம் நம்ம கூட இருக்கணும் அந்த அனுகிரகத்தோட வாழணுங்கிறதும் இந்த அனுகிரகத்தை இப்போதைக்கு போறோம் அப்படின்னு அதுக்கு ஒரு நிறைவு கொண்டு வர்றதும் அப்புறம் அது பிரியாம மாறாத எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வையும் நமக்கு கொடுத்து ஒரு எட்டர்னல் கான்டாக்ட்ங்கிற மாதிரி எந்த பிரம்மம் வந்து எப்படி சாஸ்வதமாக இருக்கும் அப்படியே நம்ம குருநாதரும் நம்ம கூட எல்லா காலங்களிலும் சாஸ்வதமாக இருக்காங்க.
அப்படிங்கிற ஒரு உணர்வையும் நமக்கு கொடுத்தது. அதற்கப்புறம் கூட ஒரு ஒரு பெரிய ஒரு சுவாமியை பார்த்தா எப்போ பெரிய ஒரு அன்பு ஸ்வரூபம் தான். அன்பு அருணாச்சலா அப்படிங்கிறத போல இந்த அருணாச்சலம் எப்படி அன்பே உருக்கொண்டு இருக்கிறதோ அப்படியேதான் பகவான் குருனா யோகிராம் சுரத்குமாரும் அந்த அன்பு உருவாக இருந்திருக்கு. இவ்வளவு நமக்கு தெரிஞ்சாலும் அவர் மேல நம்ம இனம் தெரியாத ஒரு பயமும் ஒரு பக்தியும் ஒரு அன்பும் நமக்குள்ளுக்குள்ளாரியே எப்பவும் இருக்கும். இது இந்த பயமும் பக்தி இது எல்லாத்துக்கும் மீறி இந்த குருநாதர் நம்மளோட கூடவே வச்சுட்டு இருப்பார். இப்போ நாம கொஞ்சம் அவருடைய நிலைக்கு நாம நெருங்கி போறது கொஞ்சம் தயக்கம் இருந்தா கூட கொஞ்சம் மரியாதை கலந்த ஒரு உணர்வு நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ் உருவாக்கினாலும் கூட அந்த டிஸ்டன்ஸ் கூட அவர் ஏத்துக்கிறது. இது என்னுடைய வாழ்க்கையில் அவர் பண்ண அனுகிரகம், எல்லாருக்கும் அவர் பண்ற அனுகிரகம். சாஸ்திரங்கள்லையும் சொல்றது நம்ம நிலையில நாம இருக்கோம், அவங்க அந்த உயர்ந்த நிலையில இருக்கவங்கிட்ட எப்படி நாம எந்த விதமான நெருக்கத்தை நாம ஏற்படுத்திக்க முடியும்? பயபக்தி தான் நம்ம ஏற்படுத்திக்க முடியும். அது மேல நம்மளால கிட்டவா என இருத்தி கிருபையோட அருள் செய்வார். கிட்டக்கவான்னு அவர் கூப்பிடுறார். நம்மளால கிட்டக்க போக முடியலன்னா கிட்டக்கவான்னு கூப்பிடுறார் அப்படின்னு கைவேலிய நோயும் சாஸ்திரத்தில் சொல்றோம். இங்கே பக்கத்திலேயே நம்ம இங்கே அதிதி ஆசிரமத்திலே இருந்ததுனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சுவாமி இங்கே ஆசிரமத்துக்கு வரும்பொழுதும் போகும்பொழுதும் இடையில சந்திக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் சுவாமியோட கார் போகட்டும் கொஞ்சம் தள்ளி நின்னா கண்டுக்கண்ணா இந்த கார் நம்ம நிற்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே நிற்கும். இது ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, வாழ்நாள் முழுக்க நடந்தது. வாழ்நாள் முழுக்க கிட்டக்க வான்னு கூப்பிடுறதோட இல்லை, தன் காரில் இருந்து கையை வெளியில் நீட்டுவான். கையை ஒரு பிடிச்சுட்டு என்ன சாஃப்டாக இருக்கும் ஐயப்பா இந்த டச்சு, இந்த அவருடைய ஸ்பரிசம் என்ன, எல்லாம் கரைஞ்சு போகும். எதுவும் இருக்காது, எல்லாம் கரைஞ்சுப்பாங்க. அவருடைய அன்புல அம்புவில் ஆலிபோல் அன்புரு உணில் இணை அன்பா கரைத்தருள் அருணாச்சலான் ரமண ரக்ஷரமண மாலை பாடுவதற்கு நிதர்சனமான ஒரு அனுபவத்தையும் அவர் இது ஒரு முறை இல்லை, ரெண்டு முறை இல்லை, எப்பவும் இது பண்ணார். அப்படி அவரோட அனுகிரக மூர்த்தி, அனுகிரக சுரூபம். இந்த நல்ல நாளில் சுவாமியோட பேச்சு கேட்கணும்னு வந்த எனக்கு சுவாமியோட அனுகிரகம், பகவானுடைய அனுகிரகம், மாதேவிக்கு அவட அனுகிரகம், உங்கள் அனுகிரகம் எல்லாம் சேர்ந்து போகிற பற்றி நினைச்சாலே ஏதோ ஒரு சந்தோஷம் வருது, ஏதோ ஒரு அசந்தோஷம் வருது. சுவாமி சந்தோஷம் இல்லாமல் நினைக்க முடியுமா? ஏதோ ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஏதோ ஒரு சந்தோஷம். இது சாஸ்வதமாகவும் இருக்கு, எப்பவும் அப்படியேதான் இருக்கு, மாறாத இருக்கு. இப்படி ஒரு மாறாத சுகத்தை, மாறாத சந்தோஷத்தை கொடுத்தவருக்கு நாம என்ன பண்ண
கடன் செலுத்துறது? செலுத்த முடியுமா? எந்த விதத்தாலும் செலுத்த முடியுமா? அவர் எதிர்பார்க்கறதும் இல்லை, நம்மளால செலுத்தவும் முடியாது. இருந்தாலும் இது ரெண்டும் கூடவே இருந்துட்டே தான் இருக்கு. எப்போ இந்த குரு பூர்ணிமா நாளில் அவருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருந்து நம்மளை இன்றைக்கும் என்றைக்கும் வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று பார்க்கிறோம். அவர்கள் இருவரும் பேசிய பிறகு எனக்கு என்ன பேசுவதுன்னு பேசிட்டு கொள்ளும் இல்லை. அந்த ஆனந்தம் தான் இருக்கு. எத்தனை ஒரு அற்புதமான ஸ்மரணை. கொல்லூர் சுவாமி சொன்னார் ஆரம்பத்தில், அம்மா எனக்கும் யோகி சுவாமிக்கும் இருக்கிற நெருக்கம் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லைம்மா, இது ஒரு பெரிய பொக்கிஷமா நான் வச்சிருக்கேன் உள்ள, இதை பத்தி நான் யாருக்கிட்டையும் பேசுனதே இல்லை அப்படின்னு சொன்ன. அப்போ கூட என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன், அதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது, ஒரு ஒரு லைனில் காமிச்சிட்டேன். பகவானுடைய நாமத்தை சொல்லச்சே எனக்கு பல யோகானுபவங்கள் வந்தது. அவர் ஒரு காட்டுக்குள்ள விலங்குகள்லாம், அவ்வளோ பாம்பு இருக்குமா அந்த இடத்துல, யாருமே உள்ளே போக முடியாது. அந்த காட்டில் ஒரு குடிசையை போட்டுண்டு நிறைய நான் சாப்பிட மாட்டாராம், அப்படியே கிடப்பாராங்க. இந்த சுற்றி இருந்து அவர் போய் பார்த்துட்டு வருவா, அந்த ஒரு குரூப் இங்கே வருவா, அவர் சொல்லுவார். அந்த மாதிரி அப்படிலாம் இருந்து பகவானுடைய ஸ்மரணையோடு இருந்து அந்த ஆனந்தம்ங்கிறது ஒரு பொக்கிஷமாக அவர் வச்சுட்டு போது கூட நமக்கு ஏதோ அதுலேருந்து சில தேன் துளிகளை அள்ளி தெளிச்ச அந்த ஆனந்தம் அப்படி பூரணமாக நமக்கு கிடைக்கிறது இன்னைக்கு பெரிய பாக்யம் இல்லையா நமக்கு. இவா இது ஒரு பிரயாகைன்னு சொல்லலாம். பகவான் ஏற்கனவே அங்கே நின்றுட்ட. நம்ம பகவான் சொல்லியிருக்கிறது நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாது. ஆரம்பத்தில் சொன்னார் இல்லையா, குரு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்மா. இந்த மூன்று பெரிய மூர்த்திகள் எப்படி கங்கையும் யமுனையும் சரஸ்வதியும் சேர்ந்து ஒரு திருவேணி சங்கமம் வருதோ, அந்த சங்கமத்தில் குளித்தா நமக்கு ஒரு புண்ணியம்னு எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் குளிக்கிறார். நம்ம பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு குருவானவர் இந்த திரிவேணி சங்கமம் மாதிரி, அவர் ஒரு பிரயாகை, ஒரு தெய்வீக பிரயாகை. குருவனுடைய சன்னிதானத்தில் நம்ம இருக்கும் பொழுதெல்லாம் அந்த திரிவேணி சங்கமத்தில் நாம் மூழ்கி மூழ்கி எழுந்து, நமக்கு அந்த அவேர்னஸ் இருந்தாலும் இல்லைனாலும் அதனுடைய பலன் நமக்கு கிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து இது வேற விதமான ஒரு பிரயாகை. பகவான் அங்கே இருக்க குரு பகவானா அவர் நின்றுக்காரங்க, மூர்த்தியா நின்றுட்டார். இங்கே இரண்டு பெரிய குருமார்கள் ஆக நமக்கு இது ஒரு பிரயாகை. இவாளுடைய அனுகிரக பிரயாகையில் நம்ம எல்லாரும் இத்தனை நேரம் மூழ்கி மூழ்கி எழுந்தோம். ஒரு பெரிய ஆனந்த அனுபவமாக இருந்தது. நம்ம ஹம்சானந்த சுவாமியோடைய நிறைய அனுபவங்கள், ஒரு அனுபவம் சொல்லிச்சு இவ்வளவு நேரம் ஆயிடுத்தே நான் நினச்சேன், அதோட முடிச்சுட்டார். அந்த ஒரு அனுபவத்தில் அப்படி ஒரு அள்ளி கொடுத்துருக்காரு பகவான். அதை இன்னிவரில் அவர் நினச்சி நினச்சி எந்த ஒரு பொக்கிஷம் நமக்கு வந்து கிடைச்சாலும் அதை நம்ம வச்சு காப்பாற்றணும் இல்லையா. எத்தனையோ பேர் எத்தனையோ நாள் பகவானோடு இருந்திருக்கேன், அது எல்லாத்தையும் எத்தனை பேர் ஸ்மரணை பண்ணுறோம். ஒரு கொஞ்ச நேரம் சுவாமி கூட இருந்தால் கூட அதை ஒரு பொக்கிஷமாக மனசில் வச்சு அந்த ஒரு ஆனந்தத்தை தொடர்ந்து இன்னிவரலும் அனுபவிச்சுருக்கிறது. அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கிற ரெண்டு மூர்த்திகளை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இவளுக்கு நம்ம எப்படி ஒரு நன்றியெல்லாம் சொல்லவே முடியாது, அதெல்லாம் ரொம்ப சாதாரண ரொம்ப இன்னடிக்குவேன் இல்லையா. அதனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப எண்ட்லெஸ்ஸாக அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறது ஒன்று மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். இந்த ஒரு நன்னாளில் இந்த பௌர்ணமி தினத்தில்
ஒரு சின்ன தபஸ் பண்ணினா கூட அதுக்கு பெரிய பலன் உண்டுன்னு சொல்லுவாங்கல்ல. நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய தபஸ் கிடைச்சிருக்கு, இவா மூலமா பெரிய அனுகிரகம் கிடைச்சிருக்கு. அதனுடைய பலன் நமக்கு அபரிமிதமா இருக்கும். நம்ம இவர்களை அனந்த கோடி நமஸ்காரங்கள் பண்ணி திரும்ப திரும்ப ஆசிரமத்துக்கு வந்து எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் இந்த மாதிரி ஸ்மரித்து எங்களுக்கு இந்த ஸ்மரணாமிர்தத்தை அள்ளி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்க எல்லோருக்கும் ஒரு பூரண ஆசீர்வாதத்தை தரணும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த பூரணத்துவம் வரணும், அதுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். Yogi Ram Surat Kumar, Jai Guru Raya.